தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பள்ளி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உதகை ரோஸ்மவுண்ட் ரோஜாமலையின் மீது கம்பீரமாய் காட்சி தந்து இடையராது அருள்வரங்களை பொழிந்து வரும் எம் பாதுகாவலி புனித ஜவமாலை அன்னையின் ஆலயத்தின் ஓராண்டு நிறைவு விழாவின் நன்றி திருப்பலிக்கு மன நிறைவுடன் மகிழ்ந்து அழைக்கின்றோம். இன்றைய திருவழிப்பாடலானது துன்பத்தில் மகிழ்ச்சி என்னும் தலைப்பின் கீழ் சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா துன்பங்களில் இருந்தும் நம்முடன் இருந்து நமக்கு நிறைவான மகிழ்வினை அளிப்பார் என்னும் அசைக்க முடியாத மன உறுதியுடன் அவரின் அன்பை சுவைத்தவர்களாக என்றும் வாழ அருள் வரத்தை வேண்டியும் புனித ஜபமாலை அன்னையின் பரிந்துரையை வேண்டியும் இத்தெய்வீக நன்றி பலியில் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூதர் மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக்கு. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உமது வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவரும் எம் மீட்பின் ஊற்றுமானவரிடம் எம்மை அழைத்து செல்வீராக்கு. இவ்வாறு திருமுழுக்கினால் புது பிறப்படைந்த நாங்கள் எங்கள் மீட்பர் தமது மாட்சியில் வரும்போது பேறுபற்ற சாகாத்தன்மையால் அணி செய்யப்படுவோமாக்கு. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு ஆண்டவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 9-18 வரை உள்ளது. ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி உரைத்ததையும் பவுல் மேற்கொண்ட பயணத்தையும் பற்றி கூறும் இந்த முதல் வாசகத்துக்கு கவனமுடன் செவிமெடுப்போம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 9-18 முடிய. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்க போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓராண்டு 6 மாதம் இறை வார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டி கொண்டு வந்து இவன் திருச்சட்டத்திற்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழி பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராய் இருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாள்கள் கொரிந்துவில் உள்ள சகோதர சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்தி கடனை நிறைவேற்ற
கெங்கிரேயா நகரில் முடி வெட்டி கொண்டு அக்கிலா பிரிஸ்கிலா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. நன்றி. கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, உலகின் வேந்த நீரே, அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, உலகின் வேந்த நீரே, அனைத்து உலகின் வேந்த நீரே, நீரே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே. மக்களினங்களை களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே, உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, உலகின் வேந்த நீரே, அனைத்து உலகின் வேந்த நீரே, உலகின் வேந்த நீரே, அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து வேற்று மக்களை நமக்கு அடிப்பணிய செய்தவர், அந்நிய நாடுகளை தம் தாழ் பணிய வைத்தவர், தம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோப்பின் பெருமையாகும், அவர் அன்பு கூறும் யாக்கோப்பின் பெருமையாகும். கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, உலகின் வேந்த நீரே, அனைத்து உலகின் வேந்த நீரே, உலகின் வேந்த நீரே, அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே. ஆரவார ஒளிகளிடையே பவனி செல்கின்றார் கடவுள், ஏக்காலம் முழங்கிடவே உயிரை ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து
உலகின் வேந்து நீரே, உலகின் வேந்து நீரே, அனைத்து உலகின் வேந்து நீரே, உலகின் வேந்து நீரே, அனைத்து உலகின் வேந்து நீரே, கடவுளை அனைத்து உலகின் வேந்து நீரே. பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வசனங்கள் 20-23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயர் உருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்கள் துயர் உருகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு